ஆட்சியை கைப்பற்றியதால் இந்தியாவுக்கு அச்சுறுத்தல் ஏற்பட வாய்ப்புள்ளதாக சென்னை பல்கலைக்கழகத்தின் டிஃபென்ஸ் ஸ்டடிஸ் துறையின் பேராசிரியர் உத்தம்குமார் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவருடன் நமது செய்தியாளர் நந்தா நடத்திய கலந்துரையாடலை தற்போது பார்க்கலாம். இந்தியா ஆப்கானிஸ்தானுக்கான வளர்ச்சிக்காக பல உதவிகளை செஞ்சுருக்கிறாங்க. இராணுவ பயிற்சி உதாரணத்துக்கு பல விஷயங்களை செஞ்சுருக்கிறோம். ஸோ இப்போ தாலிபான் தலைமையில் புதிய அரசு அமையும் பட்சத்தில் அது இந்தியாவுக்கு எதிராக மாறுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, பாகிஸ்தான் தாலிபானுக்கு இணக்கம் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா, இந்தியா சந்திக்கக்கூடிய சவால்கள் என்னவாக இருக்கும்? இப்போ இது ரொம்ப ஏர்லி இப்போ சொல்கிறது, ஏன்னா நம்மளே வந்து ஒரு கன்க்ளூஷனுக்கு வர வேண்டாம்னு நினைக்கிறேன். எதனால் அப்படி சொல்கிறேன் அப்படின்னா, இப்போது தாலிபான் இப்போது ரீசெண்டாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்தியா வந்து இது மாதிரி டெவலப்மெண்டல் ப்ராஜெக்ட்ஸ்லாம் பண்ணியிருக்காங்க, நாங்கள் வெல்கம் பண்ணுறோம், ஆனால் மிலிட்ரி ப்ரெசன்ஸ் மட்டும் இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அது வந்து அவங்களுக்கு ஒரு அச்சுறுத்தும் ஒரு விஷயமாக அவங்களுக்கு இருக்கும். அதனால் இந்த மாதிரி டெவலப்மெண்டல் ஹெல்ப் வேணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ஹெல்ப் வேணும், ஆனால் மிலிட்ரி ப்ரெசன்ஸ் இருக்கக்கூடாதுன்றது தான் அவங்களுடைய ஒரு இது. ஆனால் இப்போ எதிர்காலத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னா, இப்போது இன்றைக்கு நடக்கிற சிச்சுவேஷன் வச்சுட்டு இந்த குழப்பத்தில் குளிர்காயிரவங்கள் இருக்கலாம், வாய்ப்பு இருக்கலாம். அதாவது இந்த நம்ம தீவிரவாதங்கள் அவங்க இவங்க, ஏன்னா நம்ம ஆல்ரெடி ரொம்ப கஷ்டப்பட்டுருக்கோம் தீவிரவாதிகள் கிட்டேருந்து, நம்ம எவ்வளோ இன்சிடென்ட்ஸ் நம்ம பார்த்துட்ருக்கோம். ஸோ இதெல்லாம் வந்து அவங்க ஒரு சேஃப் ஹேவனாக யூஸ் பண்ணிக்கக்கூடாது. அதாவது நாட் ஓன்லி இந்தியா, அது பாகிஸ்தான் மூலமாக வருவதற்கும் சொல்கிறேன், அந்த மாதிரி வாய்ப்புகள் வருவதற்கான இது இருக்குது, சாத்தியக்கூறுகள் இருக்கின்றன. ஸோ இதை நம்ம கொஞ்சம் வெயிட் பண்ணி தான் வாட்ச் பண்ணணும், ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கணும். நம்ம அரசாங்கம் விழிப்புடன் இருந்து நம்மளுடைய, அதாவது இன்டெலிஜென்ஸ் மெக்கானிசம் என்று சொல்லப்படக்கூடிய அந்த உளவு சேவைகள், அவங்களெல்லாம் கொஞ்சம் விழிப்புணர்வோடு இருந்து நமக்கு அப்பப்போ தகவல்கள் கொடுத்து, நம்ம அரசாங்கத்துக்கு வந்து அதுக்கான என்னென்ன, அது எப்படிலாம் முறியடிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது சதித்திட்டம் இருந்தால் எப்படி முறியடிப்பது, அதை எப்படி வந்து அந்த மாதிரிலாம் இல்லாமல் ஆக்கிறது, நியூட்ரலைஸ் பண்ணுறது, இந்த மாதிரி விஷயங்களில் நம்ம இன்னுமே ஃபோக்கஸ் பண்ண வேண்டியதாக இருக்கலாம் வரக்கூடிய நாட்களில். ஸோ இதெல்லாம் நமக்கு இருக்க போகிற ஒரு சேலஞ்ச். ரெண்டாவது, இவ்வளோ நாள் இன்டர்நேஷ்னல் கோஆப்ரேஷனும் அங்கே இருந்தது, இப்போவுமே அது எப்படி இருக்கும் இனிமே அப்படின்றது அது ஒரு கேள்விக்குறி. மூணாவது விஷயம், அந்த ஐக்கிய நாடுகள் சபைன்றது அது எப்படி பார்க்கும் இந்த விஷயத்தை, அவங்க மூலமாக என்னென்ன கொண்டு வரலாம் அப்படின்றதெல்லாம் வந்து நமக்கு முன்னால் இருக்கிற கேள்விகள். ஏன்னா இப்போ தான் வந்து இதெல்லாம் நடந்துகிட்ருக்கு, ஒரு ஒரு சிட்டியாக அவங்க பிடிச்சிக்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து தலைநகரத்தை பிடித்து, விச் மீன்ஸ் அவங்க வந்து நாட்டையே பிடித்து விட்டார்கள்ன்ற மாதிரி தான் கணக்கு. ஸோ அதனால் வந்து இப்போ நமக்கு முன், அதாவது உலக நாடுகளுக்கு முன் பல சவால்கள் இருக்கின்றன. இந்த சவால்கள் எப்படி முறியடிக்கப்படும், எப்படியெல்லாம் அவங்கள வந்து கொண்டு வரலான்றது, இப்போ இனிமேல் அவங்க எப்படி நடந்துப்பாங்க, மற்ற நாடுகளுடன் அவங்க எப்படி எங்கேஜ் பண்ணிக்கிறாங்க அப்படின்றத பொறுத்து இருக்குது. பெகாசஸ் விவகாரத்தில் முன்வைக்கப்பட்ட தவறான குற்றச்சாட்டுகள் தொடர்பாக ஆராய்